ஹலோ சீட்டாஸ், வெல்கம் பேக் டு ரோஹித் சீட்டா சேனல். நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கோழிக்கோடு வந்து கேரளாவில் இருக்க கோழிக்கோடு போகிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்டு இப்போ வந்து நம்ம வந்து திருவூர் காடு சம்திங் பேர் அது எதுவும் தெரில, மக்கரக்காடு ஏதோ வந்துச்சு சரி தெரில, அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் கோழிக்கோடு போயிடுவோம். ஸோ வந்து இப்போ நான் ஹைவேல தான் நிற்கிறேன். அது இந்த ஹைவே என்னென்னா ஊருக்கு வெளியிலேருந்து போகும் பார்த்திங்களா ஹைவே, அது மாதிரி இல்லைங்க, இது ஊர் உள்ளேருந்து ஒரு மாதிரி போகுது. ஸோ வந்து செம்ம இது என்ன சொல்கிறது, ஸ்பீடானால் அச்சீவ் பண்ண முடியல. நான் ஏதோ 2 ஹவர்ஸில் வந்துடலான்னு நினச்சேன், பட் வந்து நார்மல் பெரிய பைபாஸ் இருந்துச்சுன்னா வந்திருப்பேன். பார்த்தா இது பெரிய பைபாஸ் இல்லை, இது வந்து ஊருக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் ரோடு கூட கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா வர வழியில் மழை வர பெஞ்சுது, ஒரு இடத்துல மழை பெஞ்சுது, அதை தாண்டி வந்தாச்சு. நம்ம ஒயிட் சீட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாஸ்தி ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக சேர் சேர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு வண்டி. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் நிற்கலாம், சீட்டாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம நின்றுட்டுருக்கேன் இங்கே. அவ்வளோதான், இப்போ கிளம்ப போகிறேன். கொஞ்சம் நேரம் நின்றேன், சரி ஏதாச்சும் கடை கிட்டே இருக்கும் பார்த்தா அவ்வளோ கடை இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்போ தான் கடை இருக்கும். அப்புறம் வந்து நான் உங்களுக்கு போகும்போது இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயா சீட்டாஸ், நம்ம கிளம்பியாச்சு. இப்போது இன்னொரு விஷயம் வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும்னு நினச்சேன், நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் வந்து இந்த சீட்டான்னு பேர் சீட்டாஸ்னு பேர் வச்சுருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அந்த பேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து ஓகே தானா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இது நானும் புரிஞ்சுக்கிட்டு, அப்படி உங்களுக்கு யாரும் அதிகமாக வந்து ஆளுங்க பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கான பேரை மாற்றுறேன். அப்படி இல்லை எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே தான், ஏன்னா உங்களோட விருப்பம் தான் வந்து எனக்கு மெயின். இப்போ வந்து எனக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குன்னா நான் பார்க்க முடியாது, உங்களுக்கான விருப்பத்தை தான் நான் பார்க்க முடியும். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பேர் எப்படி இருக்குன்னு. அண்ட் தென் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஆனால் 80 கிலோமீட்டர்ஸ்க்கு 2 ஹவர் காட்டுதுங்க. 80 கிலோமீட்டர்ஸ்லாம் நான் 2 ஹவரே ஆகாது எனக்கு, 80 கிலோமீட்டர்ஸ் நான் ரொம்ப சீக்கிரமாக போயிடுவேன். இப்போ 120, 110 நான் கண்டினியூ பண்ணாலே நான் வந்து 1.5 ஹவர் 1 ஹவர்க்குள்ளே போயிடுவேன் 80 கிலோமீட்டர்ஸ். பட் வந்து இதான் நான் சொன்ன மாதிரி ரோடு பார்த்தீங்களா ஃபுல்லாக சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ஸோ வந்து என்னால் ஒரு 80 மேலே கூட தாண்ட முடியல, எங்கேயாச்சும் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நான் வந்து ஒரு 100 போகிறேன், அதுக்கு மேலே என்னால் போகவே முடியல இந்த இடத்துல. அங்கே கொஞ்சம் தூரம் மழை பெஞ்சுதுங்க கரெக்டாக, நான் என்னடா மழை ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி அப்படியே வரேன், அப்படியே அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோடெலாம் காஞ்சிருக்கு. நான் ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இப்படிலாம் இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு. ஸோ நம்ம இடத்துல அப்படி இருக்காது, மழை பெய்யுதுன்னா ஃபுல்லாக பெய்யும், கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டாக மழை பெய்யும். இங்கே அப்படியே இந்த இடத்துல ஈரமாக இருக்குது, அது பக்கத்தில் அப்படியே ஈரம் இல்லாமல் இருக்குது, அது எப்படி தெரியல, கரெக்டாக அந்த சரௌண்டிங்கில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு எல்லாமே, ஏன்னா எல்லாமே புதுசு தான் எனக்கு. இங்கே இங்கே மட்டுமே இல்லை, பொள்ளாச்சிலையும் சரி. ஆனால் பொள்ளாச்சிலேருந்து நான் உண்மையாக சொல்லணும்னா நான் பொள்ளாச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. பொள்ளாச்சிலேருந்து வரத்துக்கே மனசு இல்லை, திரும்ப வந்து வந்தேன். பட் பொள்ளாச்சி டு கேரளா ரோடு வந்து ரொம்ப மோசங்க, ரொம்ப வந்து பள்ளம் அப்படி இப்படி சொல்லி டேக் டைவர்ஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ எனிவே கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தாச்சு இந்த இடத்துக்கு, பட் இந்த இடத்துல ரோடு ஓகே. நம்ம வந்து 80ல் தான் போயிட்டுருக்கோம், 80, 60 இது மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியுது, அதுக்கு மேலே ஸ்பீடு இங்கே எடுக்க முடியல. இன்னும் வந்து இது மாதிரி மண் தரையாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தெரியும், ரைட் ஹேண்ட் ரெண்டு சைட்லேயும் ரொம்ப மண் இதாக இருக்குது. ஸோ வந்து ஸ்பீடாக போயிடலாம், இது பண்ணால் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது, எப்படி சொல்கிறது, பிரேக் போட்டால் நமக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ அதனால் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இது மாதிரி டேர்னிங் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த டேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டேர்னிங் இது மாதிரி நிறையா வருதுங்க. நான் இப்போ வரைக்கும் வந்த வரைக்கும் சீட்டாஸ் நான் உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் ஒரு இது மாதிரி 10-15 டேர்னிங் வந்துருச்சு கேரளா உள்ள, அதுவும் கேரளாவுக்கு வெளியிலலாம் அவ்வளோவா இல்லை, கேரளா உள்ள இது மாதிரி டேர்னிங் ஃபுல்லாக வருது. இது பாருங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் ரொம்ப எதுவுமே இல்லைங்க, இன்னும் பெருசாலாம் வருது, செம்மையாக இருக்குது அந்த இடத்துல அப்படியே பென் போட்டு இப்படி போகிறதுக்கு. நான் வந்து அந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த டேம்லேருந்து ஆலியார் டேம்லேருந்து நான் வந்து ஒரு 12:30 கிளம்புனேங்க, மணி இப்போ 3 ஆகிடுச்சு. ஸோ வந்து ரோட் சரியில்லாதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக போயிடலாம் நம்ம. நான் இன்றைக்கே வந்து 2-3 இடத்த சுற்றிடணும்னு நினச்சேன், அங்கே போய் 2-3 ப்ளாக் எடுத்துடணும்னு நினச்சேன், பார்த்தா வந்து போகிறதுக்கே 3 மணி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கூட போக முடியுமான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், ஏன்னா வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன்னு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியும் வீட்டுக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேருந்து வீட்டுக்கு வர்றது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக தான் அடிப்பேன் எனக்கு, ஒரே ஸ்ட்ரெச் மீன்ஸ் கொஞ்சம் இப்போது 800 கிலோமீட்டர்ஸ்னால் 300 அப்படி அடிச்சிருவேன், ஏன்னா வந்து சீக்கிரமாக போகணுண்ணா. தேர்ஸ்டே நைட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை, உடனே அப்லோட் பண்ணிடலாம். எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் நான் ரூம்லேயே உட்காந்து முடிச்சிட்டேன், ஏன்னா வீட்டுக்கு போனால் இது மாதிரி ஏதாச்சும் சூழ்நிலை ஆகும் தெரியும். பட் நான் ட்ரை பண்ணுவேங்க, எனக்கு இப்போ நான் கேரளா போகிறல, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒய்ஃபை எங்கேயாச்சும் நல்லா கிடச்சிதுன்னா அந்த இடத்துல வந்து நான் இது பண்ணிவிடுவேன், என்ன சொல்கிறது, வீடியோ அந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து ஒய்ஃபை எங்கே இருக்குன்னு தெரில.
என் ஷூ கீழே தேயுதுங்க, என்னோடய ஷூ வந்து கீழே தேயுது. அப்படி அப்படி போகுது இந்த டேர்னிங்லாம். நல்லாயிருக்கு, எதிரில் மலை பாருங்கள். இது மாதிரி நிறையா மலை வந்துச்சு, ஆனால் இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு, டேர்ன் பண்ண போகிறாரா தெரியலையே. ப்ரோ இண்டிகேட்டர் 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 எல்லாருமே இந்த ஊரில் அப்படி தாங்க போகிறாங்க, நான் மட்டும் தான் கரெக்டாக போகிற போல இருக்கு. இப்போ அந்த பக்கம் ஒருத்தர் போனார், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு தான் போகிறாரு. ஸோ ஆளுங்க மறந்துடுறாங்க, நானுமே நிறைய வாட்டி மறந்துருக்கேன். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு வந்து குழப்பம் ஆகிடுங்க, இவர் ரைட் எடுக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ நான் வந்து அவர் பார்க்கல வச்சுக்கோங்க. இப்போ அவர் ரைட் உண்மையாகவே எடுக்க போகிறாருன்னா நான் ரைட்டில் அதை ஏறும் போது என்ன ஆகும், அவர் வந்து தெரியாமல் போட்டிருக்கான்னு நினச்சேன். ரைட்டில் ஏறும் போது அவர் ரைட் டர்ன் பண்ணுறாருனா அப்புறம் அவர் நம்மளுக்கு குத்த சொல்லிடுவார், நான் தான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிவிட்டேன். தெரிஞ்சு அவர் தெரியாமல் தான் போட்டிருக்காரு பாருங்கள். இது மாதிரி தான் மண் தரையாக இருக்குது, மண் தரையாக இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக போகணும், டக்குன்னு இது நமக்கு இது பண்ணி விட்ருவோம் சைடில். அதாங்க நானும் இது மாதிரிலாம் வந்து நேச்சரை ரசிப்பேன்னு யோசிச்சு கூட பார்க்கல, வேறு லெவலாக இருக்குது நேச்சருங்க, செம்மையாக இருக்குது. திரும்ப இருட்டிகிட்டே வருது, மழை பெய்ய போதோ தெரியலையே. போவோம் அப்படியே பார்த்துக்கலாம், மழை பெஞ்சதுன்னா அதுவும் வேறு லெவலாக தான் இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே ப்ளாக் எடுக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபீல்லாம். அங்கே ரூமுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரிலங்க, இங்கே வந்து ரூமுக்கு வந்து 800 ஆச்சு, அங்கே எவ்வளோ கேட்குறாங்களோ. அங்கேயும் 800 இல்லை, ஒரு 800க்குள்ளே இருந்தாலும் நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே பண்ண வேணான்னு தான் நினச்சேன். இன்றைக்கி சீக்கிரமாக போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி இல்லை நான் இன்றைக்கி நைட்டே கிளம்பிடலாம், நைட் ரைட் பண்ணலாம்னு நினச்சேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்மா, நான் வந்து சீக்கிரமே கிளம்பி போய் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நான் நைட்டே கிளம்பிடுறேம்மா, நைட் ரைட் பண்ணிவிட்டு காலையில் நாளைக்கு மதியானக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோனில் ஃபுல்லாக திட்டினாங்க, நைட் ரைட்லாம் வேணாம், என்ன தைரியம் வந்துருச்சு அவனுக்கு, கூட யாராச்சும் இருந்தால் கூட பரவாயில்ல, கூட வந்து நீ மட்டும் தனியாக போயிருக்க, அதனால் நைட் ரைட்லாம் வேணாம், நீ ரூமில் தங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து நினச்ச மாதிரி ஆகிடுச்சு, இப்போ நான் வந்து எங்கே சீக்கிரமும் போகல, எனக்கு தெரிஞ்சு எப்படி தங்கி நாளைக்கும் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும். கோழிக்கோடு எந்த பக்கம், கோழிக்கோடு கோழிக்கோடு ஸ்ட்ரைட்டா, எவ்வளோ தூரம் அப்படியா, சரி சரி. இதுதாங்க கேட்டேன், இங்கேருந்து ஸ்ட்ரைட் தானா, இந்த பக்கம் தானா, கரெக்டாக தான் போகிறோமா, ஆனால் 70 கிலோமீட்டராம். நான் அங்கேயும் உங்ககிட்ட 80 சொன்னோம், 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம், பார்த்தீங்களா எவ்வளோ நேரமாக வந்துட்டுருக்கோம், நான் 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நான் வந்து எதுக்கு இவ்வளோ கிட்டே வந்ததப்புறம் நான் வ்ளாக் எடுத்தேன்னா வந்து ஃபஸ்ட்டு காரணம் வந்து ரோடு சரியில்லை, அப்புறம் இன்னொரு காரணம் வந்து நான் வந்து நடுவில் வந்து 1:30 இல்லை 2 நான் வந்து ப்ரேயர் பண்ணணும். ஸோ வந்து நடுவில் வந்து ஒரு மாஸ்கில் நிறுத்திட்டு ஒரு மசூதியில் நிறுத்திட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்ப நான் எடுத்தேன். ஸோ வந்து எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளம்புனா ஃப்ரீயாக நம்ம பேசிகிட்டே போகலாம். ஸ்கூல் பசங்க எல்லோரும் பார்க்குறாங்க, அதாங்க ஸ்கூல் பசங்க நமக்கு தான் தாட்டா கட்டுறாங்க. நீங்கள் ஆனால் பாருங்கள் என்ன தெரியும், இப்போ காட்டா நம்மளை கை காட்டுவோமா பதிலுக்கு. அவங்க ஸ்கூல் உள்ளே இருக்காங்க, வெளியே இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், உள்ளே இருக்கனால. ஸோ வந்து நல்லா இருக்காது. ஹாய் சீட்டாஸ், நம்ம வந்து ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சுங்க, ரூம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி வந்து இப்போ வந்து 8:00, ஆமாம் 7:30. ஸோ எதனால் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, சிட்டி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சிட்டி உள்ளே போதுங்க ஹைவே, கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர், கடைசி ஒரு 25 கிலோமீட்டர் சிட்டி உள்ள செம்ம டிராஃபிக்கு, அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு, அந்த சொன்னல கோழிக்கோடு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே தான் வந்து நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரூம் கிடச்சிருச்சு, ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும், ரூம் கிடச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து நான் எங்கே போக போகிறேன்றது வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் வேறு அதான் இன்றைக்கான வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் ரைடிங் வ்ளாக் இருந்திருக்கும், பட் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு நான் சுவாரஸ்யமான விஷயத்தை காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும், என்னென்னா வந்து நான் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே என் கூடன்னு சொல்லி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் வந்து சில பேர்கிட்ட வந்து நான் எங்கே போகிறேன், அடுத்து எங்கே போகிறேன், நேரத்துக்கு போகிறேன், அடுத்து எங்கே போய் வ்ளாக் பண்ண போகிறேன், இதெல்லாம் அதை நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்.
பட் வந்து அவங்க வந்து கமெண்ட்ல மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க. நான் வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் எந்த அளவுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டா எடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டா எடுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து நம்ம கூட இருக்கவங்களே வந்து இது மாதிரி பண்ணி கமெண்ட்ல வந்து நீ இந்த இடத்துக்கு தான் போறேன்னு எனக்கு தெரியும், ஸோ வந்து அது மாதிரி பண்ணிடுறாங்க. இது வந்து நீங்கள் வந்து எல்லா சைட்லேருந்து யோசிக்கணும். நான் வந்து எல்லாரையுமே சொல்ல, இது யார் செஞ்சாங்களோ அவங்கள மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, பட் வந்து இந்த வீடியோ வேறு யாராச்சும் நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக எனக்கு மட்டுமே இல்லை, வேறு எந்த வீடியோ எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எஃபர்ட் போட்டு நான் வந்து உண்மையாக சொல்லணுன்னா நான் சின்ன ஒரு கதை சொல்கிறேன். என்னென்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் கிட்ட வந்து நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஹாஸ்டலில் படிக்கிற நேரத்தில் எப்படின்னா என் வீடும் ஹாஸ்டல் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான், அதுவே என்னால் இருக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவை விட்டு நான் வந்து 6.5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கிட்ட நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன், தங்கினேன். 6.5 இயர்ஸ் கழித்து இப்போ ஒரு 1.5 இயராக தான் வந்து நான் வெளியே ஃப்ரீயாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், ஹாஸ்டல் லைஃப்பில் தான் இருந்தேன். அந்த மாதிரி டைமில் கூட வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. பட் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த யூடியூப் வீடியோ வ்ளாக்ஸ் அதுக்காகன்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து 700 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் 700 கிலோமீட்டர் இது மாதிரிலாம் நான் வந்து ஹாஸ்டலுக்காக கூட நான் வந்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட நான் யோசிக்காமல் இருந்தாலுமே அவங்களும் நம்ம நல்லபடியாக போதா சொல்கிறாங்க, என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து 700 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கேன் எங்கள் அப்பா அம்மா விட்டு. இது வரைக்கும் நான் அது மாதிரி வந்தது இல்லை, இது வரைக்கும் அது மாதிரி வந்தது இல்லை. உங்களுக்காக சொல்லி நான் எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க. இப்போ வந்து நான் கேரளா வருது உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லுறது தான் இருந்தேன், ஆனால் அவர் ஃபஸ்ட்டே கமெண்ட்டில் வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஸோ வந்து நோ மேட்டர், பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து கோபம் இல்லைங்க. எனக்கு என்னென்னா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் வந்து அது வீணடையக்கூடாது இல்லை, அதுதான் மெயின். எனக்கு வந்து மன கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான். ஒரு நிமிஷங்க, அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுதான் நான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன், பட் வந்து நான் வந்து உண்மையாக நான் 700 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கேன் எங்கள் அப்பாவை விட்டு. இதுவரை நான் சொல்லும்போது எனக்கு வந்து அழுவும் வந்துருச்சு. ஸோ வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் பர்சனலாக ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. அப்புறம் நான் வந்து இப்போ அழுது இந்த வீடியோ கொஞ்சம் எமோஷனலாக மாற்றிட்டேன் தெரியாமல், அதுவும் இருந்தால் எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் வந்து வேணும்னே இது பண்ணல. ஸோ சொல்லும்போது உண்மையாக சொல்லும்போது எனக்கு அழுவும் வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம், அது வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் போடுறேன். ஒரு நாள் நம்ம வீடியோ நிச்சயமாக வந்துடும். எல்லாருமே ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், சி யூ.